அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. வெல்கம் டு இனாராஸ் கிச்சன். குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஸாவரை எடுத்துக்கிறணும். இதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இதை ஒரு பக்கம் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை எடுத்து இது மாதிரி ஒரு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கிற வேண்டியது. வெயில் காலத்துக்கு ஏற்ற இந்த ஜூஸை வந்து நீங்கள் அடிக்கடி போட்டு சாப்பிடலாம். ரொம்ப எளிமையானது, சுவையாகவும் இருக்கும், இது ஒரு புதுமையானதாகவும் இருக்கும். எலுமிச்சையை வெட்டின ஒரு மூணு துண்டை வந்து நான் உள்ளே போட்டிருக்கிறேன். மீதியிலிருந்து கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சி எடுத்துக்கிற வேண்டியது சாறை. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனுக்கு சீனி போடுறேன். சீனி உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிற வேண்டியது. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிற வேண்டியது. எடுத்துக்கிட்டு லேசாக கீறிக்கிறணும், ரொம்ப கீற வேண்டாம், அதில் உள்ள காரத்தன்மை ரொம்ப ஏறிடும். கீறி அதுக்குள்ளே போட்டுட்டேன். இப்போது ஒரு ரெண்டு ஐஸ் கியூப்பு வந்து போட்டுக்கிடலாம். ஒரு பக்கம் ஊற வச்சுருந்த சப்ஜாவரையை இப்போ சேர்க்க போகிறோம். இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. இப்போது எல்லா அந்த கலவையையும் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்க போகிறோம். நல்லா குலுக்கும்போது அந்த பச்சை மிளகாயில் உள்ள காரத்தன்மை அந்த சர்பத்தில் நல்லா ஏறிடும். பொதுவாக வந்து இந்த ஜூஸை ஓடி வெளியே விளையாடிட்டு வந்து ஓடிட்டு வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இதை குடிக்க வேணாம். கொஞ்சம் உடல் அமைதியானதுக்கப்புறம் குடித்தா தான் நல்லது. ஏன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால புற ஏறிடும். அதே போல் வயிற்றுப்புண் போன்ற நோய்கள் இருப்பவங்க வந்து இதை வந்து குடிக்க வேணாம். ஏன்னா இதில் காரம் அதிகமாக இருக்கும். அது போக ஏற்கனவே சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் ஒரு நார்மலாக உங்களுக்கு காரம் பிடிக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கு.